ஒருமுறை ஒரு சகோதரி ஜூம் மீட்டிங்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் சாபத்துக்கு காரணமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி இப்ப ஜோம் பண்ணுங்க என்று சொன்ன பொழுது எல்லாரும் தனித்தனியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரி ஜோம் பண்ணியிருக்காங்க, ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல முன்னேற்றம் இல்லை, என் தகப்பன் குடும்பத்திலும் பயங்கரமான வறுமை தரித்திரம் இருக்கிறதே என்று ஆண்டவரை நோக்கி கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டி இருக்கிறார். அதாவது அவருடைய தகப்பனார் கீழே குனிந்து சில்லறை காசுகளை பொறுக்கி எடுப்பது போன்று ஒரு தரிசனத்தை காண்பித்திருக்கிறார். உடனே இந்த பெண் அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் எனக்கு இப்படி காட்டுகிறார் அம்மா, அப்பா என்ன எடுத்தாங்க தெரியல, எங்கிருந்து இந்த சில்லறை காசு எடுத்தாங்க, எதற்காக எடுத்தாங்க, இது ஒரு தடை மாதிரி ஆண்டவர் காட்டுகிறார், நீங்கள் அப்பா கிட்ட பேசி பாருங்க என்று சொன்ன பொழுது அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பா அழுதுட்டே சொன்னாங்களாம், நான் ஒரு காலத்தில் கேத்தலிக் சர்ச்சில் நான் முதல்ல முன்னாடி வந்து அவங்க கேத்தலிக்கில் இருந்திருக்காங்க, அங்கே நான் வந்து வேலை பணியாள் அந்த துப்புரவு பணியாளனாக வேலை செய்து கொண்டிருந்தேன், ஆலயத்தை கிளீன் பண்ணுறது இதுதான் என்னுடைய வேலை. அப்போது நிறைய பேர் வந்து அந்த சில்லறை காசுகளை சர்ச்சில் போட்டுட்டு போவாங்க, அந்த சிலை பக்கத்தில் போட்டுட்டு போவாங்க, நிறைய இடங்களில் போட்டுட்டு போவாங்க, உண்டியல் பக்கத்தில் போடுவாங்க, உண்டியலுக்குள்ளே போடுவாங்க, வெளியும் போடுவாங்க, சில உங்களுக்கே தெரியும் இல்லையா, மெழுகுவத்திரி கொளுத்தி வச்சுட்டு அங்கே சில்லறை காசுகளை போட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் எடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இவருடைய வேலை. ஆனால் இவர் என்ன செய்வாராம், அந்த சில்லறை காசுகளில் கொஞ்சம் எடுத்து அவர் சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் வாழ்கிறேன், ஆனால் எப்போவோ செஞ்ச இந்த தவறு என்னுடைய இந்த பொருளாதாரத்துக்கு தடையாக இருக்கிறதே கர்த்தர் காட்டியிருக்கிறாரே, ஆமே நான் ஒட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றினார். ஆமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உண்மைதான், ஆனால் இந்த பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் சிலவற்றை நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும், ஆண்டவரே இந்த காரியத்தினால சாபம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, தோல்வி என் குடும்பத்துக்கு வரக்கூடாது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் தடையா இருக்க கூடாது, என்னுடைய முன்னோர் செய்த பாவங்கள் தடையா இருக்க கூடாது என்று சொல்லி நீங்க ஜெபித்தால் கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அந்த சாபத்தை மாற்றுவார். ஆமென். நீங்கள் ஜெபித்து விட்டால் போதும் கர்த்தர் சாபங்களை மாற்றுவார். நீங்க அதை கிளைம் பண்ணாமல் அதை கன்ஃபஸ் பண்ணாமல் அதற்காக ஜெபிக்காமல் விட்டு விட்டால் அது ஜெபிக்கிற வரைக்கும் அந்த சாபம் பின்தொடரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்களிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களிடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒரு விசை கழுவுங்கப்பா ஆண்டவர், என்னிடத்திலே தேவையில்லாத பாவங்கள் என்னிடத்திலே தேவையில்லாத ஸ்வாவங்கள் வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்கு நானே ஆசீர்வாதத்துக்கு தடையா இராதபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமேன்.